ஹலோ சீனிக்கு நம்ம பார்க்க போற இனிமே பை த கிரேஸ் ஆஃப் கார்ட் சீசன் ஒன் ஃபைனல் எபிசோடு தான் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலனா பிளேலிஸ்டாவும் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லயோ லிங்க் இருக்கு போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம் கூட ஸ்டார்டிங்லேயே ரியமாவோட அந்த ஷாப்பா தான் காட்டுறாங்க அந்த ஷாப்ல அவங்களும் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷாப்பையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த சைடு ரெண்டாட்டோட ஃபேமிலியும் ரியமாவும் அந்த பேர்சுக்காக அங்கே வெயிட் பண்ணிருக்காங்க இப்படி இவங்களும் வெயிட் பண்ணிருக்கும் போது அங்க எளியராவோ சொல்றா நம்ம வந்து கூடிய சீக்கத்துல பிரிய போறோம் இதை கேட்டுன்னு இருக்க ரீமாக்கங்க ஒன்னும் புரியல நான் வந்து என்ன சொல்றது இந்த டைம்ல ஆனா எனக்கு வந்து ஒரு நாவல் தெரியும் அதை நான் படிச்சிருக்கேன் அதுல இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது ஆனா அந்த லைன் வந்து இப்ப எனக்கு ஞாபகம் வரும் மாத்து யோசி ரியமா யோசி இந்த ஞாபகம் வந்துச்சு எலியாரியா அப்படி இல்லை ஏன்னா நம்ம வந்து திரும்பவும் சந்திக்க மாட்டோம்லாம் கிடையாது இந்த லைன் தான் இப்படின்னு ஒன்னும் சொல்லலான்னு வர அங்க அதுக்குள்ள எலிசன் சொல்றா அப்படி இல்லை எலியாரியா ஏன்னா நீங்க திரும்பவும் சந்திக்க மாட்டீங்க அப்படின்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல தானே சொல்ல வந்த

தென்னாட்டுக்கும் முகம் வந்து அப்படியே ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது இத பாக்குற ரியா அங்க புரியுது ஐயையோ அப்படி இவன் என்ன சொல்லிட்டான் அதுக்கு போய் இவர் இப்படி கோவமா இருக்காரு நான் வந்து இது வரைக்கும் ரின்னாட்டு எவ்வளவு கோவமா இருந்து நான் பார்த்தது இல்ல இப்படி யோசனை இருக்க அங்க ஜியூச மரத்தை போச்சு ரியுமோ இப்படிதான் இப்படிதான் போய் பண்ணு ரியுமோ அப்படின்னு அவரு சொல்றாரு ஆனா இதை பார்த்து நிற்க ரிய மக்கவங்க கடுப்பாயிதா இதனால ஓங்கி ஒண்ணு விட்டுறான் நீங்க வந்து என்ன காரியம் பண்ணிருக்கீங்க எலியாரியா இதனால ரொம்பவும் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவா இந்த சைடு அவனும் அங்க எலியாரியாவை பார்க்க அவ பார்த்தா ரொம்பவும் வேகப்பட்டு இருக்கா

நல்லா உட்காந்து பார்த்து நடக்குதுங்க அந்த மியூசிக் அந்த பேர்ட்ஸுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிது இதனாலேயே அதுங்களும் அந்த மியூசிக் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர ஆரம்பிக்குது ஹே எலியாரியா இதுதான் நல்ல டைம் நீ வந்து அவங்கள டேம் பண்ணு இதனாலேயே அவ்வளோ அங்கே டேமிங் மேஜிக் யூஸ் பண்ண டோட்டலாக அவள் ஒம்பது பேர்ட்ஸை டேம் பண்ணிடுறா அங்கே இருக்க எல்லாருமே பயங்கரமாக நம்ம எளியாராவை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளேயே அங்கே ரியம்மாவும் அவனுடைய கெட்டார் எடுத்துக்கினே சொல்கிறான் இப்போ டைம் வந்துடுச்சு ஐயா வந்து இங்கே களை இறங்குறதுக்கு இதை பார்க்குற ரின் புரியுது இது வந்து இன்னும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஏதோ இது பார்க்க வயலின் மாதிரி இருக்குது ஆனால் நான் இது வரைக்கும் இந்த உலகத்துல இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் பார்த்ததே இல்லப்பா அந்த மியூசிக்கரியும் வாசிக்க அங்க இருக்க பேர்ட்ஸும் சரி அங்க இருக்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமாயிடுறாங்க அந்த மியூசிக்கும் முடிஞ்சக்கு அப்புறம் அங்க இருக்க சில பல பேர்ட்ஸும் இவங்க கிட்ட வர ஆரம்பிக்குது ஏரியுமா அந்த ரேரான லீமர் பேர்டு அதுவும் கிட்ட வந்திருக்கு நல்ல டைம் டைம்ரியமா நீ வந்து கான்ட்ராக்ட போடு அங்க அவனும் போட்டு அதுங்க கூட டேமும் பண்ணிக்கிறான் இதை பாக்குற அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அங்க எல்லாருமே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க அங்க எலிசம் நம்ம ரீமாக்கும் நம்ம எளியாராக்கும் பயங்கரமா பாராட்டுறான் நீங்க வந்து நிறையவே நிறைய டேம் பண்ணிட்டீங்க நெக்ஸ்டின்ல அங்க சேபர் சொல்றாரு அந்த பேர்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது அது மேல மாஸ்டர் அப்ரைஸ்ல யூஸ் பண்ணிப்பாரு இது நல்லா அவ்வளவு அங்க யூஸ் பண்ண அதுவும் ஒரு அட்வான்ஸ்பீசிஸ்

நம்ம ரியமாக்கும் இதுதான் ஃபேர்வெல் நெக்ஸ்ட் சைன்ல ரியமாவும் எளியாராவும் தனியா ரூம்ல இருக்காங்க அங்க எளியாராவும் ரொம்ப சேடா இருக்கா இன்னமும் வெளியில மத்தவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க பண்ண அங்க எளியாராவும் கேக்குறா இந்த மாதிரி நாங்க வந்து நாளைக்கு போகிறோம் அப்படி நாங்க போயிட்டா நீ வந்து அந்த மைண்ட்ஸ்லயா இருக்க போற ஆமா நான் வந்து அங்கதான் இருக்க போறேன் சொல்ல போனா நான் வந்து அங்க பேட்ரோலிங் பண்ணோம் அதனால நாங்க தான் இந்த ஆகணும் நாங்க இருக்கிறனால நான் வந்து யாரையோ டிஸ்டர்ப் பண்ணாம அங்க பிராக்டிக்ஸ் நல்லா பண்ண முடியும் டைம் கிடைக்கும் போது என்னால அங்க ஒரு ரூமே உருவாக்க முடியும் சரி நீ என்ன அந்த ஸ்கூல்லயே இருக்க போறியா என்ன அங்கேயே ஹாஸ்டல் மாதிரி ஏதாச்சும் ரூம் இருக்குமா ஆமா நான் வந்து தான் இருக்கணும் சொல்ல போனா நோபல்ஸ்ல இருக்க பசங்க அவங்க வந்து பன்னெண்டு வயசுல ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க அவங்க போகும்போது போது அவங்களுக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆனா எனக்குன்னு சொல்ல யாருமே அப்படி இல்லை ஏன்னா என்னோட மேஜிக் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கா இதனால எனக்குன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்ல இதனால நான் தனியா தான் போகணும் நீ சொல்றதும் கரெக்ட் தான் இருந்தாலும் உங்ககிட்ட நிறையவே மேஜிக் பவர்ஸ் இருக்கு இதை பாத்தீங்கன்னா மத்தவங்களா பயப்படுவாங்களா என்ன இப்பதான் எளிய ரவி சொல்ல ஆரம்பிக்கிறா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது அதுல என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பையன் வந்து எனக்கு மேஜிக் சொல்லி தரேன் அப்படின்னு வந்தான் அவன் வந்து மேஜிக் சொல்லி தான் தந்தான் அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணேன் இருந்தாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த பையனையே தெரியாத மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் ஆனா நாங்க வந்து அந்த பையனை காப்பாத்திட்டோம் இருந்தாலும் அவன் என்ன தெரியுமா சொன்னான் இந்த மாதிரி இந்த பொண்ணு வேணும்ட்டே தான் என்ன ஃப்ரீஸ் ஆக்கிச்சு அதுக்கும் மேல இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டான் இந்த ரூமரும் அங்க பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது எல்லாருமே அதுதான் உண்மைன்னு நினைச்சுக்கினாங்க இதனால எல்லாருமே என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க சரி இடியோமா நான் வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்பனா உனக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா பார்த்தேன் அதாவது நீயும் பைபிள் என்ன பார்த்து அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி அதை ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு அவ்வளவுதான் இந்த தவறு வந்து எல்லாராலையும் நடக்கும் அதனால நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி நான் உன்னை பார்த்து பயிட மாட்டேன் உன்னோட பவரை பார்த்தோம் உன்னோட ஸ்டேட்டஸ பார்த்தோம் நான் பயிட மாட்டேன் அதே மாதிரிதான் என்னோட பவரும் ரொம்பவும் அதிகம் அப்படின்னா நீ என்ன பார்த்து பயப்படுறியா என்ன அப்படிலாம் ஒன்னும் இல்ல அறியமா நான் எதுக்கு உன்னை பார்த்து பயிட்ட போறேன் எப்பயுமே நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன் இந்த அறியமா உனக்காக ஒரு பொருள் இருக்கு இப்படின்னு ஒரு பொருள் ஏன் அது பார்த்தா ஒரு லாக்கெட் மாதிரி இருக்கு இதையும் அறியமா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறான் இது வந்து மேஜிக் ஸ்டோன் தானே ஆமா இதை வந்து என்னோட அம்மா தான் பத்தாவது பர்த்டேக்கு எனக்கு தந்தாங்க இது வந்து ரொம்பவும் ரேரான அதுக்கும் மேல ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள்னு நினைக்கிறேன் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அரியுமா ஆனா நான் எப்படி இதை வச்சுக்க முடியும் நான் வந்து உனக்கு கொடுக்கல இந்த மாதிரி நான் இதை உனக்கு சொல்றேன் இது வந்து உனக்கு ஒரு லக்கி சாமா தான் அதாவது நம்ம வந்து இதனால தான் நான் உனக்கு இது தரேன் எப்பெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சவங்க பிரியிடாங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் நம்ம தரணும் இதனால நிறையவே சான்சஸ் வந்து ஹை ஆயிடும் அவங்களை நம்ம திரும்பவும் சந்திப்போனே இது வந்து நிறைய பேர் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு சொல்லியிருக்காங்க சரி சரி எலியாரியா இந்த மாதிரி நான் இதை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன் அவனோட மைண்ட்லயே அவன் சொல்றான் இந்த மாதிரி இவ வந்து எனக்கு கிப்ட தந்திருக்கா அப்பனா நானும் ஏதாச்சும் ஒண்ணும் பண்ணணும்ல இதனாலேயே அவனும் அவனோட ரெண்டு வந்து தரான் எலியாரியா இதை வந்து என்னோட கிப்டா நீ பாத்துக்கோ தேங்க்யூ ரியம்மா இந்த மாதிரி நான் இது ரெண்டுத்தையும் நல்லாவே பாத்துக்கிறேன் நெக்ஸ்ட் ஐயன்ல ரோட்டோட ஃபேமிலியும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க ஜியூஸ் சொல்றான் எப்பல்லாம் உனக்கு டைம் கிடைக்குதோ அப்பல்லாம் நீ வந்து எங்களை சந்திக்க வா ரியம்மா அங்க இதனாலயே அங்க எல்லாருமே பாய் சொல்றாங்க ரியம்மாவும் அங்க சொல்றான் என்ன வந்து பாத்துக்கினதுக்கு நன்றி ரொம்ப நன்றி ஜாமில் ஃபேமிலி சொல்றாங்க இந்த மாதிரி நீ மறக்க கூடாது அந்த விஷயத்த லெட்டரை வந்து டெய்லி ஞாபகம் இருக்குல்ல சரி ஓகே நான் வந்து கண்டிப்பா அனுப்புறேன் நீங்க வந்து என்ன ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப நல்லா பாத்துக்கீங்க எஸ்பெஷலி நீங்க மைலேடி ஒன்னொரு விஷயம் சொல்லுங்க மைலேடி இப்ப நீ ஒரு வார்த்தை சொன்னல மைலேடி இதை நீ சொல்ல கூடாது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீ வந்து என்ன ஹாலியான கூப்பிடலாம் ஏன்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் என்ன அப்படி கூப்பிடுவாங்க ஓகே ஹாலியா இது நல்லா இருக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு என்னோட மேஜிக்கை நான் இம்ப்ரூவ் பண்ண போறேன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நான் வந்து என்னோட மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நான் இங்க வருவேன் சரி அலியா இந்த மாதிரி நானும் அதே ட்ரை பண்றேன் சரியம்மா இன்னொரு விஷயம் அந்த ப்ராமிஸ் நீ வந்து மறக்கல த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம திரும்பவும் சந்திக்கணும் சரி அலியா நம்ம வந்து சந்திக்கலாம் மிஸ்டர் ரியோமா குட் பை சொல்றது நல்லா இருக்காது அதனால நம்ம திரும்ப ஒரு நாள் சந்திக்கலாம் இதுக்கப்புறம் அவங்கள ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கினே அங்க சொல்றாங்க திரும்பவும் சந்திக்கலாம் ஆலியா இப்படி சொல்லிட்டு அங்க ஆலியாவும் வண்டியில ஏறிட்டு போக ஆரம்பிக்கிறா இதை பார்த்து நிற்க ரியோமாவும் அங்க பாய் காட்டின் இருக்கான் இந்த சைடு அப்படியே ஆலியாவும் அங்க ஃபுளூட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறா இப்படி வாசிக்கும் போது அவளோட இருந்து அங்க கண்ணீரா ஊத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு இதெல்லாம் கார்டு இருக்காங்க மேலையும் நம்ம லுட்டி அவன் சொல்றான் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் மிஸ் வாழ்க்கை வந்து காத்து மாதிரி எப்பயுமே காத்து மாதிரி நல்ல நல்ல வந்து கிடைப்பாங்க அதே மாதிரி நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸும் போயிடுவாங்க ஆனா திரும்ப ஒரு நாள் கண்டிப்பா ஒரு இடத்துல அவங்க திரும்பவும் சந்திப்பாங்க எனக்கு வந்து தெரியும் அவன் இன்னமும் நிறைய உருவாக்குவான் நான் வந்து பிரே பண்றேன் அவனோட லைஃப் நல்லா இருக்கணும் நாங்க வந்து பாத்து நிற்குமா இப்படின்னு அவங்களும் கப்பலாம் தூக்கி அங்க சொல்றாங்க இந்த சைடு ரீமாவும் அங்க பாத்துக்கினு சொல்றான் எனக்கு வந்து நிறையவே வேலை இருக்கு நான் ஃபர்ஸ்ட் பேம்பு ஃபாரஸ்ட் ஷாப்புக்கு போனோம் அங்க போயிட்டு நான் மைனுக்கு போனோம் மைனுக்கு போயிட்டு எனக்குன்னு ஒரு ஏரியாவை நான் உருவாக்கணும் அதுவும் நான் இருக்கிறதுக்கு அதுக்கும் மேல நான் ஆலியாக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் மூணு வருஷம் கழிச்சு நான் திரும்பவும் சந்திக்கணும்னு அதனால அவளே அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நானும் நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன் அதனால நான் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தனும் அதோட இப்போ நிறையவே நான் ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன் இப்படி சொல்றதோட இங்க இந்த சீசன் ஒன்னும் இந்த கடைசி எபிசோடோ முடியுது இதுதான் இந்த அனிமையோட சீசன் ஒன் கடைசி எபிசோடு இதுக்கு மேலே சீசன் டூ தான் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தாண்டி தான் என்னால நிறைய அனிமேஸை சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண முடியும் ஸோ மறக்காம கீழ லைக் பண்றேங்க இந்த சீசன் ஒன் எப்படி சொன்னோம் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க இவங்க இந்த விடியவா இங்கே முச்சனால நானும் இந்த விடியவ இங்கேயே முச்சிக்கிறேன் உங்களை சீசன் டூவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனரா